இந்த காரணத்தையும் அண்ணன் செல்வன் அவர்கள் ஒன்று சொன்னாங்க. அதாவது இப்போ அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் வந்து இந்த கார்டு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. இந்த கார்டு கொடுக்குற நிகழ்ச்சி வந்து அடுத்து இது முடிஞ்ச உடனே நமக்கு வந்து கட்சி எழுச்சி நடக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து கார்டை வந்து இப்போ ஒரு வட்டத்தில் இருக்க அந்த வட்டத்துக்குரிய கார்டுகள் நம்ம ஒப்படைக்கும் போது அந்த வட்டத்தில் அந்த கார்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கக்கூடாது. அதில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேரையும் பார்த்து வீடு வீடாக நீங்கள் போய் கொடுத்து அந்த ஃபோட்டோவை எனக்கும் நகரத்தில் இருக்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். அதை கண்டிப்பாக எந்தெந்த வட்டத்துலேருந்து எனக்கு ஃபோட்டோஸ் வரலன்றதை நான் செக் பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் கார்டை கொடுத்து அவங்க எல்லாருமே கொண்டு போய் அந்தந்த வார்டை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு வட்டத்தில் 5 ஃபார்ம் சேர்த்துருக்கீங்க, 10 ஃபார்ம் சேர்த்துருக்கீங்க. அதை கண்டிப்பாக கொண்டுமே வீடு வீடாக நீங்கள் யாரை சேர்த்தீங்களோ உறுப்பினராக அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க நம்ம அண்ணா திமுக உறுப்பினராக இருக்கிறோம். இப்போ கட்சி எலெக்ஷன் நடக்குது. அதனால் நாம் போய் ஒரு வட்ட செலக்டர் பொறுப்பு கேட்கலாம், ஒரு நகர செலக்டர் போய் பொறுப்பு கேட்கலாம், ஒரு மாவட்ட செலக்டர் போய் பொறுப்பு கேட்கலாம். நம்ம கட்சி பண்ணி ஆட்டலாம், அவங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் நீங்கள் கார்டு அப்படியே வச்சுட்டீங்கன்னா கார்டு வந்துச்சு கொடுத்தாங்க கூட அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் தயவு செய்து அனைவரும் இந்த கார்டுகளை அனைத்து உறுப்பினர்கிட்டையும் நீங்கள் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, கட்சி எலெக்ஷன் முடிஞ்சோடனே உடனே உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் வார்டில் நீங்கள் ஜெயிச்சு வர்றதுக்காவது உண்மையாக உழைச்சி அந்த இடத்துல யாருக்கு வாய்ப்பு அண்ணா எடப்பாடி அந்த கவுன்சில்ஸுக்கு வழங்கினாலும் அங்கே நீங்கள் ஜெயிச்சு வர்றதுக்கான அடிப்படையை இன்னிலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக உள்ளாட்சி நடக்க இருக்கிறது. அதே போல் இன்னும் 1.5 வருஷத்தில் நம்ம சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. ஓலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக அதிகமான வாக்குகளை பெற்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிமுக கோட்டையாக தான் இது வரைக்கும் ஓலூர் இருந்திருக்கிறது. ஒரு கைத்தட்டலாமே. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஓலூரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற யாருக்கு போனாலும் வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க ஏதோ இந்த ஓலூருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்களா, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதிமுகங்கிறது ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினர் கூட எம்எல்ஏவா மந்திரியா மாவட்ட செயலரா ஒன்றிய செயலரா சட்டமன்ற உறுப்பினரா பார்க்கக்கூடிய ஒரே கட்சி தான் அது அதிமுக. யாரோ தான் தொகுதியில் எம்எல்ஏ ஆகுறாங்கன்றத மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. உங்கள ஒருத்தர் எம்எல்ஏ அதுதான் உண்மை. இந்த ரோதா எம்எல்ஏல நினைக்காது, இந்த தடவை நாளைக்கு அந்த ரோவுக்கு போயிடுவாங்க. அந்த ரோல இருக்கிற கடைசி ரோல இருக்கிறவங்க கூட இந்த ரோல வந்து உட்காந்துருவாங்க. மைக் குடிப்பீங்க, பார்லிமெண்ட்ல போய் மைக் குடிப்பீங்க, என்ன மாதிரி மாவட்ட சாரா வந்து நின்னீங்க மைக் குடிப்பீங்க. எது ஒன்னாலும் இந்த முருகன் ஓட்டா என்ன ஓமுருகா ஹோட்டல் சொல்றேன், இந்த ஓமுருகா ஹோட்டல்ல நீங்க மைக் குடிச்சு பேசக்கூடிய எம்எல்ஏ வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம், மாவட்ட சார் வாய்ப்பு கிடைக்கலாம், நகர கழகத்துல வாய்ப்பு கிடைக்கலாம், எம்எல்ஏ வாய்ப்பு எம்பி எது ஒன்னாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கான அரசியல் நீங்க தான் பண்ண முடியும். உங்க அரசியல உங்க வட்டத்துல வந்து நான் பண்ண முடியாது. உங்க அரசியல உங்க வட்டத்துல வந்து உங்க நகரத்துல பண்ண முடியாது. உங்க அரசியல உங்க